ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சமான பால் ஐஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி வித் மோல்ட் அண்ட் வித்தவுட் மோல்ட் ரெண்டுலேயும் நான் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் எது உங்களுக்கு வீட்டில் கம்ஃபர்ட்டோ அதை வச்சு நீங்கள் செஞ்சுக்கோங்க. முதல்ல நான் பால் சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஹாஃப் லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அது நல்லா சூடாகிட்டு இருக்கட்டும். அது ஆகிறதுக்குள்ளே நம்ம இன்சைட் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் எடுத்து, இது நம்ம இப்போ காய்ச்சிட்ருக்கோம் இல்லைங்களா பால், அந்த பால்லேருந்து கொஞ்சம் பால் எடுத்து நல்லா கட்டி தட்டாத மாதிரி நம்ம ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு தவறாமல் வரும். இதில் லம்ஸ்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நல்லா பால் கொதிக்கிற டைம் வந்துருச்சு. நல்ல ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்மளுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், கார்னர்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம கலக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா இந்த மில்க் பவுடர் சொல்யூஷனை இங்கே உள்ளே ஊற்றிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன் மில்க் பவுடர் ஆட் பண்ணுறோன்னா, திக் பாலாக இருந்தால் ஓகே, திக் பாலாக இல்லைன்னா கொஞ்சம் மில்க் பவுடர் போட்டிங்கன்னா சீக்கிரம் ஒரு கட்டி பதத்துக்கு வரும். அதுக்காக தான் அதுக்குள்ளே அந்த பால் நல்லா சூடாகிறதுக்குள்ளே நான் என்ன பண்ணிக்கேன்னா, கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து இதையுமே அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் மில்க் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்துட்டு நம்ம இங்கே ஊற்றிக்கலாம். கேஸ் ஆனில் தான் இருக்குது. சிம்மில் வச்சு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான சர்க்கரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஹாஃப் லிட்டருக்கு நான் 1/4 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்னஸ் பிடிக்குமோ இல்லை அந்தளவுக்கு ஸ்வீட்னஸ் வேண்டான்னா நீங்கள் இந்த பால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த ஸ்வீட்னஸ் வேணுமா வேண்டாமாங்கிறத. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு இது நான் கேஸ்லேருந்து இறக்கி வச்சுட்டேன். லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு நம்ம வெனிலா எசன்ஸ் போடுங்க. அது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். நான் ஒரு 6 to 7 drops வெனிலா எசன்ஸ் போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக இதை கூல் டவுன் ஆக விட்டுருங்க. இது இப்போ கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நீங்கள் மிக்சியில் நல்லா ஒரு டைம் பிளெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்புறம் ஊற்றிக்கலாம். நான் இந்த விஸ்கிலேயே நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டேன். ஸோ நான் அதை அப்படியே ஊற்ற போகிறேன். இந்த மாதிரி மோல்ட் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற கிளாஸ் டம்ளர் வச்சு பண்ணிக்கலாம். நான் அதையும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் இதை எடுத்து அப்படியே ஊற்றிக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்துட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம், ஓவர் நைட் விட்டுடலாம். பாருங்கள், மிச்சம் இருக்கிறது இந்த மாதிரி டம்ளரில் நான் ஊற்றிருக்கேன். இதில் ஒரு ஃபாயில் போட்டு இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் என்ன குச்சி இருக்கோ அந்த, அதாவது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற என்ன குச்சி இருந்தாலும் அதை அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இந்த மாதிரி லாங் சைஸ் குச்சி இருக்குது. நான் டபுளாக ஸ்ப்ரெட் பண்ணி போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் குச்சி அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை. ஃபோக் இருக்கு இல்லைங்களா, அந்த ஃபோக் வந்துட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணாலுமே அது நல்லா செட் ஆகிடும். நம்ம அதை எதுக்குன்னா செட் ஆகிட்டு நம்ம எடுக்கிறதுக்கு புல் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் பாருங்கள், இப்போ ஓவர் நைட் வச்சுட்டேன், நல்லா செட் ஆகிடுச்சு. இதை வாட்டரில் அடியில் நீங்கள் டிப் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு பவுலில் வாட்டர் பிடிச்சி இல்லாட்டி டேப்பில் இங்கே டைரெக்டாக காமிச்சாலுமே அது ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இப்போ நான் டேப் காமிச்சிட்ருக்கேன். பாருங்கள், குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சமான ஐஸ்கிரீம் ஈஸியாக நம்ம வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. நம்ம சீசனில் நம்ம ஈஸியாக இதை வீட்டில் ஜஸ்ட் லைக் தட்டாக பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மோல்டு இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி நான் டம்ளரில் ஊற்றினேன் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா பாருங்கள் இந்த குச்சிலேயே எப்படி செட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.